பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸில் இதுவரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் இல்லைங்க, ஒரு செயல் நடந்திருக்கு. ஸோ நேத்து எப்படி 3 லட்சம் பணத்தோட கதிர் வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறினாரோ அதே மாதிரி திருப்பியும் இன்றைக்கி வந்து அமௌண்ட்டு பெட்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. மீண்டும் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் சூட் கேஸை வச்சுருக்காங்க. திருப்பியும் 3 லட்சத்தோடு ஆரம்பித்த இந்த சூட் கேஸ் வந்து இப்போ 5 லட்சத்தில் வந்து நிற்கிது. இப்போ மீதி 5 பேர் இருக்காங்க, மைனா, அமுதவாணன், அசீம், விக்ரமன், சிவின். இந்த 5 பேர்லேருந்து கண்டிப்பாக இந்த இதில் ஒரு அமௌண்ட்டை எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி யாருக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீமை கூட பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற்றுறதுக்கு கூட பிளான் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா தானே சிவின், அப்படி இல்லைன்னா விக்ரம், இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு டைட்டிலை கொடுக்க முடியும். இப்போ இதில் விக்ரமனுக்கு டைட்டில் கொடுத்தாலும் பிரச்சனை, அசீமுக்கு டைட்டிலை கொடுத்தாலும் பிரச்சனை, இதில் தான் வந்து முடியும். ஸோ அசீமுக்கு டைட்டிலை கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் ஒழுங்காகவே நடந்துக்கவே இல்லை, இவருக்கு போய் டைட்டிலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே விக்ரமனுக்கு கொடுத்தா ஓட்டின் அடிப்படையிலேயே டைட்டிலை கொடுக்கல அப்படின்னு ஒரு குறைய சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அசீமை வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு கூட பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் இந்த சூட்கேஸை எடுத்துக்கிட்டு வெளியே போக போகிறாங்கன்னு.